அறிவியல் டூ ஃபிட்டஸ்ட் அப்படி நம்ம நிறைய படிச்சிருப்போம். எது வலிமையானதோ அதுதான் இந்த பூமி பந்தில் வந்து அதிக நாள் உயிர் வாழும். அப்படி ஒரு பனி பிரதேசத்தில், மிகப்பெரிய பனி பிரதேசத்தில், ஒரு கடும் கடும் பனிப்பொழுவில், ஒரு பெரும் மலையில் ஒருத்தன் மாட்டிட்டு அங்கே வந்து ஒரு கரடியால் தாக்கப்பட்டு குத்துயிரமாக குலையரமாக இருக்கும் போது, உதவிக்கு ஆள் இல்லாத போது, உதவுனாங்களே துரோகங்களை செய்யும் போது, அதுலேருந்து அவன் எப்படி தப்பிச்சு வரான், எப்படி அவங்க துரோகம் பண்ணவங்களை அவன் என்ன பண்ணுறன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படத்தின் ஒன்லைன் ஸ்டோரி. படத்தின் பேர் வந்து தி ரெவனன்ட். 2015 வந்த படம். இதை நடிச்சிருப்பார் லியோனார்டோ டிகாப்ரியோ. இதை இயக்கியிருப்பார் அலிஜாண்ட்ரோன்ற இயக்குனர். படத்தோட சிறப்பு அம்சம் சொன்னோம்னா ஸ்க்ரீன் பிளே அண்டு சினிமோட்டோகிராஃபி. சினிமோட்டோகிராஃபினா நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு வேறு லெவல். சுற்றி பெரும் மழை, பனி பொழிந்த மழை, அதில் வந்து சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். அந்த இடத்துல வந்து நல்ல க்ளோஸ்அப் ஷாட்ஸு, லாங் ஷாட்ஸு, மலையில் ஒரு ஷாட்ஸு, லாங் வியூ ஷாட்ஸு, இப்படிலாம் வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான செயல். ஆனால் இதையெல்லாம் சினிமோட்டோகிராஃபர் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். ரெண்டாவது வந்து படத்தின் கதாநாயகன் லியோனார்டோ டிகாப்ரியோ. லியோனார்டோ டிகாப்ரியோ இது படத்தில் வந்து டைலாக்ஸே இருக்காது, கண் அசைவிலே பேசியிருப்பார். அப்படியான காட்சிகளை எப்படி தான் படம் பிடிச்சாங்கன்னே தெரியல, மிகவும் தத்ரூபமாக இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு வேட்டை கூட்டம், வேட்டையாடி விலங்குகளை தூள வேட்டையாடுற ஒரு கூட்டம் வந்து ஒரு காட்டுக்கு போயிட்டு விலங்குகளை வேட்டையாடுது. வேட்டையாடும் போது அந்த காட்டோட பழங்குடிகள் வந்து இவங்க வேட்டையாடும் போது இவங்களை தாக்குறாங்க. இவங்களுக்கு முதல்ல ஏன்னு புரியல, ஏன் தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டமாக போவாங்க. ஒரு 45 பேர்கிட்ட போகும்போது 35 பேர் அந்த அவங்க பழங்குடியினர் தாக்கத்தில் வந்து இறந்துருவாங்க. மிச்சம் ஒரு 10 பேர் தப்பிச்சு போவாங்க. இதை தப்பிச்சு உயிர் பிழைச்சா போதுன்ற மாதிரி போவாங்க. போகிற வழியில் வந்து திருப்பி ஒரு காட்டில் தங்குவாங்க அந்த ஹீரோவன் டீமு. ஹீரோக்கு வந்து திடீர்னு கரடி தாக்கிடுவாங்க. கரடி தாக்கி சரியான ஒரு காயம் ஏற்படுத்திடும், கரடியும் செத்துடும், இவரும் செத்துருவார். அதனால் ஹீரோவால் அடுத்து நடக்கவே முடியாது, அதை மூச்சு அந்த கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுவார். அங்கே போயிருக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு டீம் நாங்கள் கிளம்பி போகிறோம், இவர் உயிரோடு இருக்க வரையும் இவங்க கொஞ்சம் பேர் கூட இருங்க, நாங்கள் அதுக்கு பண உதவி தரோம் அப்படின்ற மாதிரி அந்த குழுவோட இன்னொரு தலைவன் சொல்லுவான். ஸோ அந்த குழுவில் வந்து இவரோட மகனும் இருப்பார். சரி நாங்கள் இருக்கோம், இவரை காப்பாற்றி முடிஞ்சளவு காப்பாற்றிட்டு வரோன்ற மாதிரி இருப்பார். அந்த சரி மற்ற குழு புறப்பட்டு போயிடும், இவங்க மூணு பேர் இருப்பாங்க. இதில் அந்த குழுவில் இருக்க ஒருத்தருக்கு பணத்தாசு அதிகமாக வந்து அவரோட மகனையும் கொண்டுட்டு லியோனார்டோ டிகாப்ரியோ புதைச்சிட்டு போயிடுவார். சரியாக பாதி புதைக்காமல் பாதி ஒரு ஏனோ தானோ புதைச்சிட்டு போயிடுவார் பணம் வாங்கணுன்றதுக்காக. அதுலேருந்து லியோனார்டோ டிகாப்ரியோ எப்படி தப்பிச்சு வராரு, ஏன் அந்த முதல்ல ஆதிவாசிகள் வந்து இவங்களை தாக்கினாங்கன்றதெல்லாம் கதையை வந்து சிறப்பாக கோர் ரிலேட்டட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு சர்வைவல் மூவி, அதுவும் வந்து ஒரு கிளாசிக்கல் ட்ராமா மூவி. இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்கணும், 1800களில் நடக்கிற மாதிரியே ஒரு படம். வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள் தி ரெவனன்ட். ஸோ இதை நிறைய நான் ஸ்பாய்லர் அலர்ட்டாக சொல்லி நிறைய இதை படத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சீனை வந்து யூகிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமாக இருக்கும். வாய்ப்பு கிடச்சா பாருங்கள். மேலும் இந்த படம் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோக்கு முதல் ஆஸ்கர் விருது வாங்கி கொடுத்த படம். படம் வந்து கிட்டத்தட்ட 88 அவார்டுக்கு நாமினேட் ஆனாங்க. படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்த படம். மீண்டும் ஒரு உலக சினிமாவுடன் அடுத்த பகிர்வில் சந்திப்போம். நன்றி.